அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு மேல்முறையீடு செய்து பயனாளர்களாக சேர்க்கப்பட்டுள்ள மக்களுக்கு அமைச்சர் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் குறித்து ஒரு வீடியோ தொகுதாவது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வினியோக்கப்பட்டன ஒரு கோடி பயனாளர்கள் பயனடைவார்கள் என்று முதலில் கூறப்பட்டாலும் அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வரும் அனைத்து பெண்களுக்கும் தொகை வழங்கப்படும் என அரசு உத்தரவிட்டிருந்தது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இந்த உரிமை திட்டம் தொடங்கப்பட்டது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டனர் பொருளாதார தகுதிகள் இருந்தும் சரியான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் பலர் நிராகரிக்கப்பட்டனர் அவ்வாறு நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்தால் மீண்டும் பயனாளர்களாக சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது மேல்முறையீடு செய்தவர்களில் பதினோரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேரின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வந்த நிலையில் முதல் கட்டமாக ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளராக இணைக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது வரை உரிமைத் தொகை திட்டத்தில் ஒரு கோடியே பதிமூன்று இலட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி முந்நூறு பேர் பயனாளர்களாக உள்ளனர் இந்த நிலையில் தொடர்ந்து மேல்முறையீட்டு மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது டிசம்பர் மாத உரிமைத் தொகை வழங்கப்படும் பொழுது மேலும் பலர் புதிதாக இணைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான குறுஞ்செய்தி வரும் வாரத்தில் அனுப்பப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேல்முறையீடு செய்து பயனாளர்களாக சேர்க்கப்பட்டுள்ள மக்களுக்கு அமைச்சர் மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை அறிவித்துள்ளார் அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைத்த போதும் தங்களுக்கு மட்டும் கிடைக்கவில்லை என்று மேல்முறையீடு செய்தவர்கள் அடைய தேவையில்லை பயனாளர்களாக எப்பொழுது இணைக்கப்படுகிறார்களோ அப்பொழுது விடுபட்ட நான்கு மாதங்களுக்கும் சேர்த்து நான்காயிரம் ரூபாயாக வரவு வைக்கப்படும் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார்